இன்றைக்கு உலகெங்கும் புவி வெப்ப மாயமாதல் பற்றி பெரும் பீதி கிளப்புகிறார்கள். இதை நீங்கள் சற்று இந்த படத்தை பார்த்தால் எல்லா கடற்கரை ஓரங்களும் அப்படிப்பட்ட புவி வெப்பமயமாதலால் கடலோரங்களிலே நீர்மட்டம் உயர்ந்தோ தாழ்ந்தோ மூழ்கப் போவது இல்லை. உலகத்தினுடைய பெரும்பகுதி மூழ்கப் போவது இல்லை. உலகில் சில இடங்களில் கடல் மட்டம் உயர்கிறது, சில இடங்களில் கடல் மட்டம் தாழ்கிறது. இந்த பகுதிகள் பல வண்ணங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றன. படத்தில் இள நீல வண்ண புள்ளிகள் வட அமெரிக்காவினுடைய மேற்கு கரையோரங்களையும் ஐரோப்பாவிலேயும் சில இடங்களிலும் காணப்படுகின்றன. இங்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 2 மில்லிமீட்டர் அளவு கடல் மட்டம் வீழ்ச்சி காண்கிறது. இப்படி கருநீல புள்ளிகள் காணப்படுகிற பகுதிகளில் 2 மில்லிமீட்டர் முதல் 0 மில்லிமீட்டர் வரை கடல் தாழ்ச்சி இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஊதா நிற புள்ளிகள் உள்ள இடங்களில் 0.01 முதல் 1.25 மில்லிமீட்டர் வரை கடல் மட்டம் உயரும். இளம் சிவப்பு புள்ளி உள்ள பகுதிகளில் 1.26 மில்லிமீட்டர் முதல் 2.50 மில்லிமீட்டர் வரை ஒவ்வொரு ஆண்டும் கடல் மட்டம் உயரும். இந்த நிகழ்வு இந்தியாவில் கேரளாவை ஒட்டியும் பம்பாயை ஒட்டியும் கிழக்கு கடற்கரையில் ஒரிசா வங்காளத்தை ஒட்டியும் தான் இத்தகைய புள்ளிகள் இருக்கின்றன. நாமெல்லாம் நமது நிலமெல்லாம் நமது கடற்கரையெல்லாம் புவி வெப்பமயமாதலால் மூழ்கிவிடும் அமிழ்ந்துவிடும் என்ற அச்சம் நமக்கு தேவையில்லை. அறிவாளர்கள் காட்டுகிற படங்களே நமது பகுதிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து இல்லை என்று முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றன. சிகப்பு புள்ளி வட அமெரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரை, ஐரோப்பாவிலுடைய சில இடங்கள் என்று காட்டப்படுகிறது. இங்கெல்லாம் 2.51 மில்லிமீட்டர் முதல் 3.75 மில்லிமீட்டர் வரை ஒவ்வொரு ஆண்டும் கடல் மட்டம் உயரும். அதை போலவே 3.76 மில்லிமீட்டர் முதல் 6 மில்லிமீட்டர் வரை கடல் மட்டம் உயரக்கூடிய பகுதிகளை ஆரஞ்சு வண்ணத்திலும், 6 மில்லிமீட்டருக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் கடல் மட்டம் உயரக்கூடிய இடங்களை மஞ்சள் வண்ணத்திலும் இந்த படத்திலே காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்மை பொறுத்தவரையில் வங்காளமும் வங்கதேசமும் தான் இந்த கடற்கரை ஓர நகரங்களினுடைய அழிவை எதிர்நோக்கி இருக்கிற நகரங்கள் என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டு எந்த காலத்திலும் எத்தகைய பீதிக்கும் நாம் ஆட்பட தேவையில்லை.